ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம் பக்காவா. அண்ட் இனி நீட்டு நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க ரிசர்வேஷன் போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு, ரிசர்வேஷனில் தான் நம்ம போகிறோம். எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எங்கேயா வெளியே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஒரே விஷயம் தான், போகிறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் எடுத்துட்டிங்களா இல்லையா பார்த்துக்கோங்க. தேவையான திங்ஸ் தான் வச்சுட்டு போயிருங்க. அண்ட் முக்கியமாக கீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்க ஃபேன்ஸ், லைட் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டிங்களா செக் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா கரண்ட் பில் ஏகிறோம், அப்புறம் அப்படுத்துட்டு வாங்க. ஸோ வண்டியில் போகும்போது உங்களோட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. அது என்னன்னா, இனிமேல் நைட் டைம்ன்றதுனால ரோடு ஃப்ரீயாக இருக்கிறக்காக வண்டியை திருகிட்டு போகாதீங்க, ரொம்ப ஸ்பீடாக போவீங்க, ஒரு 40-50 km போங்க. ஏன்னா மைலேஜே வேணும், பெட்ரோல் விற்கிற வரைக்கும் நமக்குலாம் இதெல்லாம் தேவையானு தோணும், அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க சொல்லிட்டேன். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாகை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று நான் சொல்லிக்கிறேன். ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷன் இந்த வீடியோக்கு வந்தாலும் வரலாம், நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன இதில் வந்து சொல்கிறேன்னா அது உண்மை தான். என்ன என்ன என்னோட உண்மைக்கு நான் சொல்கிறேன், இங்கே போங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொமோஷன் ரீசனுக்காக நான் சொல்லலை, ஒன்லி ட்ரஸ்ட் ஒர்க்குக்காக சொல்கிறேன். சாய் நம்பர் கிடையாது, போன நாயிட்டுக்கும் எந்தான எந்த வீடியோவும் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் சாரி, கொஞ்சம் ஒர்க்கெலாம் வந்தனால திடீர்னு ப்ரெஷர் அதிகமாக, எந்த டைமுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னால நான் முடிச்சு கொடுக்க முடியல. அண்ட் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வேகமாக முடிச்சுட்டு தான் இந்த ஆக்சுவலி இந்த கோயம்புத்தூர் விழாக்க ஓடிக்கிட்டு கிடக்கிறேன். லாஸ்ட் டைமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரீசன்ஸால் தான் இந்த நாயிட்டுக்கும் எந்த வீடியோ வரல. ஐ எம் ஸோ சாரி. அண்ட் இனிமேல் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக வரும், ஸோ பயப்படாதீங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கடைசியாக வந்துட்டோம். அண்ட் இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து நம்ம பைக்கை போட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். அண்ட் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:05 இருக்கும். அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 12:40 போல் தான் வருது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இடமே கிடைக்கல எனக்கு, ஷெட்டுக்கில் வண்டி நிப்பாட்டிருக்கு. ஏன் ஷெட்டில் வேறு இடத்துல நிற்பாங்க வண்டி நிற்காதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா விருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிலில் வந்து நம்ம போகிறோமா, இப்போலாம் வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கனால அந்த பெயிண்ட் ஆன சொல்லுவாங்க அந்த சீட்டும் சரி ஏதாச்சும் அப்படியே பேர்ந்துட்டு வந்துருமோ ஒரு பயம். ஸோ அதனால் ஷெட்டு கிடைக்காதான் நினச்சேன், நான் கிடச்சி. இதெல்லாம் ஒரே ரீசன் தான், என்ன தெரியுமா, எங்கே போனாலும் ஜபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் போகிற காரியத்தையும் சரி, போகிற நேரம் இடம் எல்லாத்தையும் சரி, எல்லாமே ஜபத்தில் வைங்க, கத்தர் எல்லாத்தையும் நேர்த்தே பண்ணி கொடுப்பார். அண்ட் வாங்க அப்படியே போய் நம்ம வண்டிக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பைக் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees இப்போ சார்ஜ் பண்ணிங்க. ரிட்டர்ன் வந்தாலும் ஒரு நாளைக்கு 15 rupees, அண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா 100 15 rupees சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு நாள் கணக்கு வந்து பார்த்தாலும் 45 ரூபா ஆயிருக்கு. 15 rupees எதுக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் இன்னும் எனக்கு தெரியல. ஒரு நாள் கணக்கு 15 rupees தான், ஃபஸ்ட்டே 15 rupees வாங்கிக்கிறாங்க. ஆனால் கடவுளேன்னு சொல்லிட்டு ரிட்டன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, நைட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம்ல, ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸஸும் வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் பிரெட் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி வச்சுருந்தேன். அது இங்கிலீஷில், தமிழில் சொன்னால் தேங்காய் போனோம் அண்ட் ஒரு சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். நான் நைட் டைம் நான் போயிட்டுருக்கோம், திடீர்னு பசிக்கும், அப்போ எதுவும் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. ஸோ ட்ரெயின் விட்டு இறங்க முடியாது. ஸோ எல்லா ஒரு ரீசனுக்காக வாங்கிக்கோமேன்னு சொல்லி வாங்கி வச்சு அது வண்டியிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போக தான் திரும்ப அரக்கப்பறக்க அடிச்சுட்டு வந்தேன். அண்ட் அது நேரத்தில் பயமாக இருக்குது, ஏன்னா சில டைம் ட்ரெயின் வேகமாக வந்துட்டு வேகமாகவும் போயிடும். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் முன்னே போய் நம்ம ட்ரெயின் இன்னும் போகலாம் கன்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் நம்ம என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2. ஸோ நான் படியேறி அந்த பக்கம் போனோம். இந்த பேகை வச்சுட்டு பதி தூக்குற வழி இருக்கேங்க, ஐயோ. நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் எம்டியாக இருக்குன்னு நினச்சா பூரா ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் பிளாக் பண்ணணும், கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, என்ன பண்ணுறதுல. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 12:20 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1/2 hour ஒன்றும் நம்ம ட்ரெயின் வந்துடும். ஸோ எங்கள் ஊர் ஒரு நேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் இதெல்லாம் பிளாக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் பண்ணுறத பற்றி எல்லாரும் என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பட் பரவாயில்ல. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு. ஓகே, ட்ரெயின் ஒரு 10 minutes முன்னாடி வந்துச்சுன்னு நினச்சேன். இல்லை, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற இந்த ட்ரெயின்னு. சரி, இது வந்து ஆக்சுவலி வீடியோ வந்து வரும்போது வந்து எடுத்தேன், அந்த போகும்போது எடுக்கல. என்ன நடந்துச்சுன்னா, அது போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டியும் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல்னால டக்கு 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 டக்குன்னு ஒரு சவுண்டு கெட்டுச்சு. என்னமோ ஒவ்வொரு ட்ரெயின் மோதிக்கிற மாதிரி எல்லோரும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருந்தாங்க போல நினப்பில். ஸோ எல்லாருமே கதி கலங்கிடுச்சு ஒரு செகண்டில். எனக்கும் தான் சரி, ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டிடுச்சு அந்த செகண்டில். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் ஏதாவது ட்ரெயின் இல்லை பண்ணுறீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து செட்டாக இருக்கும், ஸோ அதனால் வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் செட் ஆகிறாது. இப்போ நான் பேசிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து என்ன முடியாமல் தான் உட்காந்தேன், பயங்கரமாக சிவியர் பெயின் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் தேங்காய் பண்ணி இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கோங்க. போகும்போது வாங்கிட்டு போயிட்டு நான் அங்கேருந்து ரிட்டர்ன் வரமே என் கையில் எதுவுமே இல்லை ஸ்நாக்ஸு. ஸோ வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு பிரச்சனையாகி இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகாத குறைதே, நான் அவ்வளோ வயிறு பெயின் இருந்துச்சு. பட் ஓகே,
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் பிரெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எட்டு போங்க, அவங்க இப்போ நைட் டைம் பசிச்சா இன்னும் சொல்ல முடியாதுல்ல. அதே நேரத்தில் ஒரு ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்க்கை வச்சுக்கோங்க, எதுக்கும் அது சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். எல்லோரும் இங்கே ஓடுறாங்கன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ட்ரெயின் வந்துருச்சு அதனால தான் ஓடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நின்னது தப்பான ஒரு கோச்சில், ஏன்னா ட்ரெயின் வந்து நிற்கிறது மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம், அதுக்குள்ளே நம்ம ஏறிடணும், இறங்குறவங்க இறங்கிடணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரிஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு அது S7 அப்படின்னா 15th அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நின்றுது 15 கிடையாது, 12 சம்திங்கில் அது நின்றுச்சு. ஸோ ஒரு 5 ஒரு 5 முன்னாடி நின்றுக்கோங்க, அப்போ தான் நீங்களும் கடைசி நேரத்தில் ஓட தேவையில்லாமல் இருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஏறாச்சு, சீட் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம். அண்ட் குட் நைட் ஃபார் எவ்ரிவன், ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லோரும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே ஓகேண்ணா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், ஏன்னா இது வரைக்கும் நான் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்ததில்லை. எப்படி சொல்ல, ரூம் புக் பண்ணுறதும் சரி, இனி எதாவது பிளான்ஸும் சரி, எதுவுமே நான் வந்து போய் தனியாக பண்ணதில்லை. பேரண்ட்ஸோட ஒரு வாட்டி வந்திருக்கேன் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக, பட் இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப இதாக இருந்தாலும் ஓரளவுக்கு கூச்சமாக அவருக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்து ரேப்பிடோ புக் பண்ணி போயாச்சு. அண்ட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ், என்னென்னா ரேப்பிடோ ப்ரோ என்ன சொன்னால் ப்ரோ அங்கே ஆட்டோக்காரங்களா இருப்பாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களான்னு சொன்னாங்க. என்ன ப்ரோன்னு கேட்டால், இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கும் பல பிரச்சனை வரும், ஸோ நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன், நிறைய ப்ராப்ளம்ஸுமே நடந்து. ஆனால் நேரில் நான் என்கவுண்டர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டி போகிற ரேப்பிடோ டிரைவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய். அண்ட் இஸ் எ குட் காய், ரியலி குட் காய். ஏன்னா போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இடங்களையும் சுற்றி காமிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போனார். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா கத்தர் தான் இப்படி ஒரு நல்ல மனுஷன் நம்ம போகிற இடத்துல வந்து பார்க்க வைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே எங்கள் அப்பா சொல்லுவார், போகிறதுக்கு முன்னாடி எல்லா டைம்லையும் ஜபம் பண்ணிட்டு போ, எங்கே போனாலும் ஜபம் பண்ணிட்டு போ, ஜபம் பண்ணிட்டு போ, எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரியலி அவுட்ரு, அதாவது எப்படி சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி தூரம் வெளியே போகும்போது அது நடக்கிற அந்த ஜபத்துக்குரிய எப்படி சொல்லணும், ஜபத்துக்குரிய பதில் வந்து நடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதான் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் நான் பார்த்திங்கன்னா இப்போ ரூம் பார்க்க எதுவுமே பண்ணலையே ப்ரோன்னு சொன்னதுக்கு, இல்லை பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஓனர் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க, ஸோ எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்றாங்க. எங்கள் ஓனர் சேஞ்ச் ஆகிட்டா வெப்சைட்லலாம் எல்லாம் அப்டேட் பண்ணணும், மாற்றணும்ங்க, உங்கள் பாட்டு உங்கள் விஷயத்தில் சும்மா இருப்பீங்களா? ஸோ அது மட்டும் இல்லைங்க, 1500 கொடுத்த ரூம் புக் பண்ணுறதுக்கு நான் எங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவுட்ரு 12 கிலோமீட்டர் நான் வந்து இப்படி வெளியே வந்து தங்கணும், இதுக்கு நான் அங்கே 1500 கொடுத்து நான் அங்கேயே தங்கிக்குவேன்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு மைண்ட் செட்டு. சென்று ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பிரேக்கு கால் பண்ணி, ப்ரோ பக்கத்து தானே இருப்பீங்க, உடனே வாங்க, இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஸோ அவர் வந்தோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ரூம்ஸ் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தேன், ஒரு 600-700-800 பார்த்தேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ கஸ்டமர் சர்வீஸ்க்கு, அவங்களுக்கு கால் பண்ணால் ஓஏ கஸ்டமர் சர்வீஸ்க்கு போயிடுச்சு. சரி, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் நீட்டாக எங்கே போகணும் ப்ரோ, எங்கெங்கெல்லாம் போகணும் இந்த மாதிரி நீட்டாக கேட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல, பக்கத்தில் இருக்க பிளேசஸோ சரி, அந்த பட்ஜெட்லேயும் சரி அரேஞ்ச் பண்ணி நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் பிரதோட 2வது வந்து பார்க்குறோம். அண்ட் இங்கே பார்க்குறீங்களா, இதான் வந்து இந்துஸ்தான் காலேஜ், இவர் தான் எனக்கு சொன்னார். இதுக்கு வந்து ரூட்டு கூட பார்த்திங்கன்னா சுற்றி போன நினச்சேன், நம்ம பிரதர்னு சொன்னால் இப்படி கூட போனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராபிட் டிரைவர். அண்ட் கோபால்னு அவர் வந்து போகும்போது வந்து திடீர்னு யாரோ வந்து குறுக்க வந்து திட்டினார். ஆக்சுவலி அந்த கோபால்ன்ற நேம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற போதெல்லாம் கோபால்னு சொல்கிறாருல, நான் அப்ரிஷியேட் பண்ணலை, பட் கஸ்டமர் கூட இருக்கும்போது திட்டக்கூடாதானா அவனை திட்டணும்னு நினைக்கும் போது அவர் கோபால்னு அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அவரே சொன்ன கோயம்புத்தூர் தான் நான் கற்றுக்கிட்டேன், இப்போ அதை அப்படியே பழகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் பார்த்திங்கன்னா கிராசிங் பிரிட்ஜ் அப்படின்னு நமக்கு சஞ்சய் ப்ரோ வந்து சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ரூம் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா காந்திபுரம் அப்படின்ற, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் நம்ம வந்துருக்க லாட்ஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களான் லாட்ஜ். ஆக்சுவலி ஓகே, எனக்கு அந்த லாட்ஜ் வந்து ஓரளவுக்கு பார்த்ததுக்கு ஓகே தான் தெரிஞ்சிச்சு, ஏன்னா பக்கத்தில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வேறு இருக்குன்றாங்க. ஸோ இங்கே ஓகே தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்ம கூட சஞ்சய் ப்ரோவும் வந்திருக்காரு, நான் அவர் கூப்பிட்டேன் ப்ரோ இந்த மாதிரி ரூம் வரைக்கும் வாங்க அப்படின்னு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேப்பிடோ ப்ரோ தான் நமக்காக வந்தார், அவர் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பண்ணணும் அவசியம் இல்லை இருந்தாலும் பண்ணுறாரு.
அப்ரிஷியேட்டபிள் அந்த விஷயம் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா. அண்ட் ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி ஒரு சம்பவம் என்னென்னா, ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஒரு பார்த்திங்கன்னா 12 கரெக்டாக 12 மணிக்கு செக் இன் ஆகணும், அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு செக் அவுட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டே மணி இப்போ 9:00, நான் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு என்னடா பண்ணுவேன், நான் முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணோம், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரீ ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி வழி இல்லைன்னு சொல்லி இதுக்கு மேலாம் அலைய முடியாதுன்னு சொல்லி ஒரு 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பே பண்ணி ஒரு 800 கிட்ட வந்து ரூம் செலவாச்சு. அட்லாஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் புக் பண்ணிட்டோம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு காலங்காத்தால் இவ்வளோ ஒரு ஊருக்கு வந்து பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு எப்படா ரூம் போச்சு. அண்ட் நம்ம ரூம் பதில் 303rd ஃப்ளோர் வந்து கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, எதுவாக தான் பண்ணாலும் நம்ம ரூமுக்கு போயிட்டு அடுத்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரேன் அண்ட் ரூம் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு மாதிரி மனசுக்கு உடனே போய் ரீஃப்ரெஷ் ஆகணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அர்ஜென்சி தான் ரூமுக்கு ஓடி ஓடி போயிட்டு இருந்தேன். அண்ட் 3rd ஃப்ளோராக போகுது சார், சாமி கால பசி வேற கொண்டுகிட்டு இருக்குங்க, அதுவும் இல்லாமல். அண்ட் இதோ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே, ரூம் உங்களுக்கு காட்டணும்ல. திஸ் இஸ் த ரூம் ஃபார் 900 இருக்கும். சேஃப்டி தான் மேலே மழை கொடுத்து வச்சுருக்காங்க. செம்ம லைட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி அண்ட் ஒரு டிவி, இதெல்லாம் ஓடாத ராகம்னு நினைக்கிறேன். சுவிட்சை போட்டுலாம் ஓடு தான் பார்க்கேன். என்ன ரூம் வந்தீங்கன்னா வந்தப்போ பார்த்தா உடஞ்சதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்தனா ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஏன்னா அதெல்லாம் உங்கள் தலையில் கட்டுவாங்க கடைசியாக. நீ எதாவது லேம்பை உடச்சிட்டிங்க, லைட்டை உடச்சிட்டிங்கன்னு வாங்க. அடுத்தவாட்டி ஒரு ரூம்ஸ் போயிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, என்னால் எதுக்குமா முடியலை. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே கீழே போய் கமெண்ட்டில் வரைச்சி கொட்டாதீங்க என்னைய. அண்ட் இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் சண்டே தான் மெயின் ரிவ்யூ, அதாவது இத்தனை நம்ம வந்திருக்கோம்ல அதுக்கான மெயின் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் வரும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு பிரதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் என்னை கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்க விரும்புகிறேன். Bye bye from Stephen Gabriel.